Hi friends, பாங்கனிக்கு சூப்பரான பப்பாளி இலை துவையல் எப்படி செய்யணும் பார்க்கலாம். கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பருப்பும் வேர்க்கடலையும் நல்ல பொன்னிறம் ஆகற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துக்கங்க. நீங்க வேணும்னா கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். பாருங்க பருப்பு ஓரளவு வறுபட்டுடுச்சு. இப்ப இதல ஒரு துண்டு இஞ்சி, 3 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய் கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 2 ல இருந்து 3 ஸ்பூன் தேங்காய் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பப்பாளி இலைய சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் இத சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்க வேணும்னா இதல கருவேப்பிலை புதினா கூட சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையா இருக்கும். நல்லா ஒரு 2 3 நிமிஷத்துக்கு எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கங்க. பாருங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஆற விடலாம். பாருங்க வதக்கி வச்சிருந்தா எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட துவையலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க அரைச்சாச்சு. இந்த மாதிரி அரைச்சிக்கங்க. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம தாளிக்கலாம். கடாயில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கள் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சிடுச்சு. இதை எடுத்து நம்ம துவையலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். பாருங்க சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான பப்பாளி இலை துவையல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூடான சாதம் இட்லி தோசை கூடலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.